Hi friends, we will talk about the topic in C program. We will talk about the looping. First, we will open C file. First, we will save save F2 press. First, we will name file. LOOP. Loop.C program. Loop.C in the file. First, we will save the loop. Three types of loops. First type is while loop. H-I-L-E while. Second type is do while. Third type is for. Total pathina 3 type of loops irukku. Nama loops use panna adha oru 3 steps nama follow pannom. First pathina value initialization. Rendavathu pathina condition checking. Moonavathu pathina process. Process ngiradhu enna ina increment or decrement operator nama enna solluvom process appdimmo. Nama iniki looping pathi theliva paapom. First pathina adhukku example oru program pottu nama loop pathi theliva paapom. First na enna panna porna loop use panni ஒரு values நான் sequence print பண்ண போறேன் first பாத்தீனா c program க்காக நான் header file add பண்றேன் as include studio.h அதாவது standard input output.h next header file பாத்தீனா as include conio.h conio conio.h next பாத்தீனா main function call பண்றேன் void void main void main main function இல்லாம program run ஆகாது next பாத்தீனா என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்றேன் ஒரு நம்பர சீக்வென்ஸா பிரிண்ட் பண்ண போறேன் அது ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் பண்ண போறேன் வைல் லூப்ல பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வைல் w h i l e வைல் நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீனா வேல்யூ இனிஷியலைசேஷன் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் int integerல iங்கற ஒரு வேரியபிள் எடுத்து அதனுடைய வேல்யூவை நான் அசைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீனா 0 அப்படினு சொல்லி அசைன் பண்றேன் இரண்டாவது பாத்தீனா அதனுடைய கண்டிஷன் செக்கிங் அந்த லூப் எந்த லிமிட் வரையில ரன் ஆகும் நம்ம பாத்தீனா i less than 10 எனக்கு 10 டைம்ஸ் லூப் ரன் ஆகணும் அதுக்காக என்னன்னு சொன்னா நான் கண்டிஷன் 10 னு சொல்லி அப்ளை பண்றேன் நெக்ஸ்ட் டைம் பாத்தீனா process அதாவது இன்கிரிமெண்ட் ஆர் டிகிரிமெண்ட் என்ன பண்ண போறேன் இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே வேல்யூஸ் தான் சீக்வென்ஸா பிரிண்ட் பண்ண போறேன் அதுக்காக என்ன பண்றேன் print of printf print of notation நான் இதுல இருக்கிற வேல்யூ i ல இருக்கிற வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன் slash n format string %d comma i i ல இருக்கிற வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போறேன் அடுத்து ஆபரேட்டர் இன்கிரிமெண்ட் ஆர் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர் i++ increment operator incrementer operator ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா i equal to i plus 1 அதாவது என்னன்னா லூப் ரன் ஆகும் போது i ல இருக்க வேல்யூவோட ஒரு வேல்யூ ஆட் ஆகி i ங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும் சரிங்களா சோ நம்ம மாதிரி 3 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வேல்யூ இனிஷியலைசேஷன் பண்ணிட்டேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணியாச்சு மூணாவது பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் கண்டிஷன் செக் பண்ணலனா நமக்கு பட்டு லூப் கண்டிஷனே இல்லாம ரன் ஆயிட்டே இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்றேன் 10 னு சொல்லி லிமிட் அப்ளை பண்ணி எனக்கு 10 டைம்ஸ் மட்டும் லூப் ரன் ஆகணும்னு சொல்லி நான் கண்டிஷன் அப்ளை பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அத ரன் பண்ணி பாப்போம் ஆல்ட் F9 எரர் எதுவும் இல்ல கண்ட்ரோல் F9 get ch ரிசல்ட் வியூ பண்றதுக்கு என்ன பண்றேன் get ch அப்படினு சொல்லி ஃபங்ஷனை கால் பண்றேன் get get ch F2 சேவ் பண்றேன் கண்ட்ரோல் F9 ரன் பண்றேன் பாத்தீங்க எனக்கு பழைய அவுட்புட் இருக்கு அதனால என்ன பண்றேன் clear screen function கால் பண்றேன் CLRSCR clear screen function கால் பண்றேன் இப்போ output screen clear ஆயிடும் control பழைய output clear ஆயி நமக்கு number sequence print ஆயிருக்கு நான் first சொன்ன மாதிரி 0 1 2 3 4 நமக்கு 9 வரலும் values sequence print ஆயிருக்கு சரிங்களா next பாத்தீங்கன்னா do while டூ வயல் பார்த்தீங்கன்னா வயல் லூப் மாதிரியே தான் சேம் ப்ராசஸ் தான் டூ வயலுக்கும் வயலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலுங்கிறது ஃபஸ்ட்டு என்ட்ரி கண்டிஷன் செக்கிங் அதாவது லூப் ரன் ஆகும் போதே கண்டிஷன் செக் பண்ணிட்டு லூப் ரன் ஆகும் டூ வயல் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கண்டிஷன் செக்கிங் அப்படிமோ அதாவது பார்த்தீங்கன்னா லூப்போடைய எண்டில் தான் கண்டிஷன் செக் பண்ணும் இப்போ டூ வயலில் இதே சேம் ரிசல்ட்டை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயலுக்கு பண்ண மாதிரி டூ வயலுக்கு டூ அப்படிங்கிற சொல்லி ஒரு கீவேர்ட் நான் டைப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் டைப் பண்ணுறேன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா நமக்கு ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணும் PRINTF பிரிண்ட் ஆஃப் டபுள் கொட்டேஷன் ஸ்லாஷ் என் ஃபார்மெட் இன்டிஜருடைய ஃபார்மெட் ஸ்ட்ரிங் பர்சன்டேஜ் டினால பர்சன்டேஜ் டி கொட்டேஷன் கமா ஐயில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் முதல் சொன்ன மாதிரியே தான் எக்ஸிட் கண்டிஷன் செக்கிங் அதாவது லூப்பியோடைய என்ட்ரியில் வயல் கண்டிஷன் செக் பண்ணுவோம் டூ வயலில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கண்டிஷன் செக்கிங் அதாவது லூப்புடைய எண்டில் கண்டிஷன் செக் பண்ணுவோம் W H I L E while நமக்கு எத்தனை டைம் லூப் ரன் ஆகணும் I less than 10 எனக்கு 10 டைம்ஸ் லூப் ரன் ஆகணும் அதனால I less than சொல்லி கண்டிஷன் கொடுக்குறேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செமிகோலன் இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் வயலுடைய ப்ரோக்ராம் நான் கமெண்ட் பண்ண போகிறேன் கமெண்ட் பண்ணிட்டு டூ வயலில் மட்டும் ஃபஸ்ட்டு ரன் பண்ண போகிறேன் F2 சேவ் பண்ணுறேன்
control F9 run பண்றே எனக்கு same result while loopல என்ன result கிடைச்சதோ அதே same result தான் do while லயும் கிடைச்சிருக்கு அது பாத்தீனா நம்பர் சீக்வென்ஸா 0 1 2 3 9 1 ல எனக்கு print ஆயிருக்கு இதுக்கு அதாவது பாத்தீனா while loopக்கும் do while-க்கும் இருக்க ஒரே different பாத்தீனா condition check பண்ற type மட்டும்தான் while-ல பாத்தீனா first condition check பண்ணிரோம் do while-ல பாத்தீனா நம்மளுடைய while loop உடைய endingல condition check பண்ணோம் பாத்தீனா third type பாத்தீனா for loop for for இது while அந்த do while விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இப்போ பாத்தீனா நம்ம மொத்தம் மூணு ஸ்டெப்ஸ் பண்ணோம் வேல்யூ இனிஷியலைசேஷன் ரெண்டாவது பாத்தீனா கண்டிஷன் செக்கிங் மூணாவது பாத்தீனா process இந்த மூணும் பாத்தீனா நம்ம ஒரே லைன்ல பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் i equal to 0 னு சொல்லி வேல்யூவை இனிஷியலைசேஷன் பண்றேன் ரெண்டாவது பாத்தீனா i less than 10 அப்படினு சொல்லி கண்டிஷனும் இதே லைன்ல செக் பண்றேன் மூணாவது பாத்தீனா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் இந்த மூணு வர்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார் லூப்பில் ஒரே சிங்கிள் லைனில் நம்ம முடிஞ்சிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம் அந்த ப்ராசஸ் நான் டைப் பண்ணுறேன் PRINTF பிரிண்ட் எஃப் டபுள் கொட்டேஷன் ஸ்லாஷ் என் பர்சன்டேஜ் டி கமா ஐயில் இருக்க வேல்யூ சேவ் பண்ணுறேன் கண்ட்ரோல் எஃப் ரன் பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வைல் டூ வைல் இருக்க ரிசல்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் மூலிமா நமக்கு பிரிண்ட் ஆன ரிசல்ட் சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப்பை ஒரு ப்ராசஸ் என் டைம் ரன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மற்ற வீடியோஸ் ஃப்யூச்சராக நம்ம இதனுடைய அட்வான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்